இந்தியாவின் கட்டமைப்பு வசதிகள் எதிர்கால நலனை கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று அவரது தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகத்தரத்தில் கட்டமைப்பு வசதிகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார் மேலும் ஏழைகள் நல உணவு திட்டத்தை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இது கோடிக்கணக்கான மக்களுக்கு பண்டிகை காலத்தில் பலன் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை நான்கு சதவீதம் உயர்த்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார் இந்த அகவிலைப்படி உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியின் மொத்த விகிதம் முப்பத்தி எட்டு சதவீதமாக உயர்கிறது 1 जुलाई 2022 से दे केंद्र सरकार के कर्मचारियों और पेंशन भोगियों को 4 परसेंट की दर से महंगाई भत्ते और महंगाई राहत की अतिरिक्त किश्त जारी करने की मंजूरी दी है सालाना बारह करोड़ रुपए का बोझ सरकारी खजाने पर पड़ेगा